மாணவர்களே கல்வி தொலைக்காட்சியின் முப்பரிமாண நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த பாடப்பகுதியில் நாம் பார்க்க இருப்பது பதினோராம் வகுப்பு தொகுதி இரண்டில் வெப்பம் மற்றும் வெப்ப இயக்கவியல் பாடத்தில் நியூட்டனுடைய குளிர்வு விதியை பற்றி பார்க்க இருக்கிறோம் மிகவும் முக்கியமான பாடப்பகுதி இதை நீங்கள் நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் பொதுவாக ஒரு சூடான பொருள் நம்ம கையில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது தன்னுடைய வெப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருவதை நாம் பார்க்க முடியும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கப்பில் காஃபியோ டீயோ எடுத்து வச்சுருந்தீங்கன்னா முதல்ல சூடாக இருக்கும் பிறகு நேரம் ஆக ஆக டைம் போக போக என்னாகும் அப்படின்னா அது வந்து குளிர்ச்சி அடைந்து கொண்டே வரும் கூலாகிட்டே வரும் ஆனால் அது குளிர்வு அடையக்கூடிய அந்த வீதம் அல்லது அது வெப்பத்தை இழக்கக்கூடிய வீதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நியூட்டனுடைய குளிர்வு விதி அதாவது முதல்ல வேகமாக கூழாகுமா அல்லது மெதுவாக கூலாகுமா அப்புறம் டைம் ஆக ஆக வேகமாக கூழாகுமா மெதுவாக கூலாகுமா அப்படிங்கிறத தான் நியூட்டன் தன்னுடைய ஆய்வின் மூலமாக கண்டறிந்து அந்த விதியை நமக்கு சொல்லியிருக்காரு ஸோ அந்த விதிப்படி நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த குளிர்வு விதியின்படி பொருள் ஒன்றின் வெப்ப இழப்பு வீதம் அதாவது அந்த லாஸ் ஆஃப் ஹீட்டு ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட் வெப்ப இழப்பு வீதம் அதாவது காலத்தை பொறுத்து வெப்ப இழப்பு எப்படி ஏற்படுகிறது அப்பொருளுக்கும் சூழலுக்கும் உள்ள வெப்பநிலை வேறுபாட்டுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் தட் இஸ் தட் லாஸ் ஆஃப் ஹீட்டு த ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட்டு வந்து டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சரவுண்டிங் அண்ட் த பாடி பொருள் முதல்ல வந்து உயர்ந்த வெப்பநிலையில் இருக்கும் நீங்கள் காஃபியை வந்து ஃபஸ்ட்டு கப்பில் வாங்கும்போது அது ரொம்ப சூடாக இருக்கும் பட் அது வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ அது ஒரு எண்பது டிகிரி செல்சியஸில் இருக்குதுன்னு வச்சுக்கங்க பட் சரௌண்டிங் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு முப்பதுங்கிறது அறுபது டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸாக வந்து இப்போ இருக்குது இப்போ விதிப்படி நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இப்போ வந்து வேகமாக தன்னுடைய வெப்பத்தை வந்து அந்த பொருளானது இழக்கும் ஸோ அதாவது வேகமாக வந்து கூலாகும்னு அர்த்தம் அப்போ அது எண்பதுலேருந்து எழுவதுக்கு வரும் அறுபதுக்கு வரும் பட் இந்த முப்பது வந்து அப்படியே தான் இருக்கும் இது மாறாது எண்பது எழுபது அறுபது ஐம்பது நாற்பது முப்பதுன்னு வரும்போது இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு குறஞ்சிக்கிட்டே வரும் ஸோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் குறைய 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 இந்த இழப்பு வீதமும் குறஞ்சிக்கிட்டே வரும் அதாவது என்ன பொருள்னால் தொடக்கத்தில் வேகமாக குளிர்கிறது பின்னாடி டைம் ஆக ஆக அது மெதுவாக குளிரும் அதாவது சூழலுடைய வெப்பநிலையை நெருங்கும் பொழுது இந்த ரேட் ஆஃப் கூலிங் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகிடும் அப்படிங்கிறது தான் நியூட்டன் வந்து தன்னுடைய விதியின் மூலமாக சொல்கிறாங்க அதோடய மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கிராஃபையும் நம்ம பார்க்கலாம் ஸோ விதிப்படி நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்ல போகிறோம் அப்படின்னா டிக்யூ பை டிடி இது வந்து என்னது ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட் அதாவது வெப்ப இழப்பு வீதம் ஈஸ் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு டி மைனஸ் டிஎஸ் வெரஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மைனஸ் போட்டிருக்கோம் அந்த மைனஸ் எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா வெப்ப இழப்பு நடக்குது அப்படிங்கிறத குறிப்பதற்காக தான் அந்த மைனஸை வந்து நம்ம காமிச்சிருக்கிறோம் டி அப்படிங்கிறது டெம்பரேச்சர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பொருளுடைய வெப்பநிலை டிஎஸ் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் ஆஃப் த சரவுண்டிங் அதாவது சூழலுடைய வெப்பநிலை ஸோ டி கியூ பை டிடி வந்து டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு டி மைனஸ் டிஎஸ் அப்படிங்கிறது நியூட்டனுடைய குளிர்வு விதிக்கான மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இப்போ நம்ம அதை ஈக்குவல்ட்டுக்கு மாற்றும் போது நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம் இல்லையா அந்த கான்ஸ்டன்ட் வந்து இங்கே என்னது ஏ அப்படின்னு வச்சுக்கிறோம் ஸோ ப்ரொப்போர்ஷன் வந்து இப்போ ஈக்குவேஷனாக மாறிடுச்சு ஜென்ரலாக வந்து ஒரு பொருளுடைய வெப்ப ஏற்பு அல்லது வெப்ப இழப்பை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா கியூ இஸ் ஈக்குவல் டு எம்எஸ் டெல்டா டி அல்லது எம்எஸ்டி அல்லது எம்எஸ் தீட்டா அப்படின்லாம் சொல்கிறோம் அப்போ டிக்யூ அப்படின்றப்ப எம்எஸ்டிடி இந்த ஈக்குவேஷனை ரெண்டு சைடும் நீங்கள் டிடிஆால் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட்டு வந்து கிடச்சிரும் ஸோ டிக்யூ பைடி இஸ் ஈக்குவல் டு எம்எஸ்டி டிவைடட் பை டிடி மேலே போட்டிருக்கிற கேப்பிடல் டி வந்து எதை குறிக்குது அப்படின்னா டெம்பரேச்சரை குறிக்குது கீழே போட்டிருக்கிற ஸ்மால் டி வந்து டைமை குறிக்குது ஸோ ரெண்டையும் நீங்கள் வித்தியாசப்படுத்தி பார்த்துக்கணும் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயும் டிக்யூ பை டிடி இருக்குது அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ டி மைனஸ் டிஎஸ் ரெண்டாவது ஈக்குவேஷன்லேயும் நமக்கு வந்து டிக்யூ பை இருக்குது அண்ட் தட் இஸ் எம்எஸ் டிடி பை டிடி ஸோ நம்ம வந்து இப்போ இதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம் பாருங்கள் ஸோ எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ இன்ட்டு டி மைனஸ் டிஎஸ் நான் கீழே இருக்கிற டைம் சேஞ்சை ரைட் ஹேண்ட் சைடோக்கு கொண்டு வந்துடுறேன் ஸோ எம்எஸ் டிடி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ டி மைனஸ் டிஎஸ் இன்ட்டு டிடி ஓகே இப்போ நமக்கு வந்து இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம் ஸோ டிடி டிவைடட் பை டி மைனஸ் டிஎஸ் ரைட்டா பார்த்துங்க டி மைனஸ் டிஎஸ் ரைட்டில் லெஃப்ட்டுக்கு வந்துடுது ஸோ இட் கம்ஸ் டு டினாமினேட்டர் ரீஅரேஞ்சிங் த அதர் வேல்யூஸ் மைனஸ் ஏ எம்எஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் டினாமினேட்டருக்கு வந்துடுது மைனஸ் ஏ டிவைடட் பை எம்எஸ் இன்ட்டு டிடி பட் ஐ நீட் வாட் ஐ நீட் த டெம்பரேச்சர் டி எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து இப்போ இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லணுங்கிறதுக்காக ஐ இன்டகிரேட் ஆன் போத் சைடு ஸோ இன்டகிரேட் தட் லிமிட் டேக்ஸ் ஃப்ரம் ஜீரோ டு இன்ஃபினிட்டி ஏன்னா டெம்பரேச்சர் வந்து எங்கேருந்து எங்கே போகுதுன்னா ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர் மேபி நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நைன்டின்னு சொன்னேன் இட் மேபி இன்ஃபினிட்டி ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து நம்ம வரலாம் கீழே வரும்போது பார்த்திங்கன்னா லோயர் டெம்பரேச்சர் வந்து ஜீரோவுக்கு வந்துடும் அதே போல் டைமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஜீரோ டு டி லோயர் லிமிட் வந்து ஜீரோ அப்பர் லிமிட் வந்து டி அதாவது நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து டைம் ஜீரோ செட் பண்ணுறீங்க எவ்வளோ டைமில் வந்து கூலாகுது அப்படிங்கிறது ஃபைனல் டைம் வந்து நம்ம டீன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு தெரியும் ஒரு ஃபார்முலா இன்டெகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸுங்கிறது எக்ஸ் ஸோ டினாமினேட்டருடைய டெரிவேட்டிவ் வந்து நியூமரேட்டரில் இருக்குது டி மைனஸ் டிஎஸ் டிஎஸுக்கு வந்து இஸ் என்விரான்மெண்ட் டெம்பரேச்சர் என்விரான்மெண்ட் டெம்பரேச்சர் சுற்றுச்சூழலுடைய வெப்பநிலை வந்து கான்ஸ்டன்ட் ஸோ டி மைனஸ் டிஎஸோட டெரிவேட்டிவ் நீங்கள் எடுக்கும்போது டிஎஸ் கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால ஜீரோ ஆயிரும் டிஓட டெரிவேட்டிவ் வந்து அப்போ என்ன கிடைக்கிது டிடின்னு கிடைக்கிது ஸோ டினாமினேட்டர் டெரிவேட்டிவ் வந்து நியூமினேட்டரில் வர்றதுனால ஸோ வி யூஸ் லேன் லேன் ஆஃப் டி மைனஸ் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது மைனஸ் ஏ பை எம்எஸ் வந்து கான்ஸ்டன்ட்டு இன்டகிரல் டிடியோட வேல்யூ வந்து டி ப்ளஸ் சம் இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் வி புட் இட் ஆஸ் B1 ஒன் அப்படிங்கிற மார்லியை வந்து நம்ம தொகை மாரிலியாக நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகே லேனை வந்து நம்ம வந்து லேனை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னா டேக் எக்ஸ்பனன்ஷியல் ஆன் போத் சைட் ரெண்டு பக்கமும் இ பவராக நீங்கள் மாற்றுங்க இப்போ பவர் லேன் எக்ஸோடைய வேல்யூ வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து எக்ஸு அப்போ ஆகும்னு பார்த்தீங்கன்னா பவர் லேன் டி மைனஸ் டிஎஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா டி மைனஸ் டிஎஸ்ன்னு கிடைக்கும் ரைட் சைடு வரும்போது பவர் மைனஸ் தட் first term a by எம்எஸ்டி plus பி ஒன் இருக்குது இப்போ நமக்கு தெரியும் ஏ பவர் எம் ப்ளஸ் என் அப்படின்னு எழுதுறத நம்ம எப்படி எழுதுலான்னா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் எண்ணுன்னு எழுதலாம் ஸோ அந்த பவர் மைனஸ் ஏ பை எம்எஸ்டியை நாம் எழுதிக்கிறோம் இன்ட்டு என்ன வரும் e பவர் e b1 ஒன்னு வரும் that e பவர் b1 is also a constant அதும் அதுவும் ஒரு மார்லி தான் அந்த இ பவர் பி ஒன்று நீங்கள் வந்து பி டூ அப்படின்னு எழுதிக்குவீங்க தட் சைட் அப்போ இந்த டி மைனஸ் டிஎஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு வந்து உங்களுக்கு பி டூ இ பவர் மைனஸ் ஏ பை எம்எஸ்டின்னு இருக்குது இந்த இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்கிற மைனஸ் டிஎஸ் ரைட் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா யூவில் கெட் த ரிசல்ட் டி இஸ் ஈக்குவல் டு டிஎஸ் ப்ளஸ் பி டூ இ பவர் மைனஸ் ஏபை எம்எஸ் இன் டி அப்படிங்கிற ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கிது ஸோ இந்த நீங்கள் கிராஃபை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ரீவியஸு அந்த ஈக்குவேஷன் டெல்சஸ் என்ன சொல்லுது அப்படின்னா எந்த ஒரு நேரத்திலும் அந்த பொருளுடைய வெப்பநிலை எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸிலி வி கேன் கால்குலேட் கணக்கிட முடியும் ஸோ கிராஃப் வந்து நியூட்டன்ஸ் நியூட்டன்ஸ்லாஃப் கூலிங்கை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது வென் டைம் இஸ் இன்க்ரீஸிங் அதாவது டைம் வந்து முதல்ல நம்ம கொடுக்கப்பட்ட பொருள் வந்து உயர்ந்த வெப்பநிலையில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் நூறு டிகிரியில் ஆரம்பிக்கும் போது டைம் வந்து ஜீரோ பட் டைம் ஆக ஆக என்ன ஆகுது அதோடய டெம்பரேச்சர் வந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது இட்டு அப்ரோச்சஸ் ரொம்ப தெர்மலி வந்து ஈக்குலிபிரியம் வர்ற வரைக்கும் அதாவது என்விரான்மெண்ட் டெம்பரேச்சரோட ரீச் ஆகிற வரைக்கும் ரொம்ப சில்லுன்னு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப ஆறி போயிடுச்சு சொல்லுவோம் இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அட்மாஸ்பியர் டெம்பரேச்சரோட என்விரான்மெண்ட் டெம்பரேச்சரோட அது வந்து ஈக்குவல் ஆகிருச்சு அப்போ டிஎஸ் வர்ற வரைக்கும் வி ஹாவ் டு வெயிட் ஸோ தட் வில் டேக் லாங் டைம் அப்படிங்கிறத நமக்கு இந்த கிராஃப் வந்து காட்டுது ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் லா ஆஃப் கூலிங் ஸோ இதை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அடுத்தது இப்போ பொதுவாக வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் சூடான பொருள்லிருந்து குளிர்ந்த பொருளுக்கு வெப்பமானது பரவுகிறது அல்லது மாறுகிறதுன்னு சொல்கிறோம் தட் இஸ் கால் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்டுன்னு சொல்கிறோம் ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்டை பற்றி நிறைய விதிகள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதில் முதல் விதி பார்த்திங்க அப்படின்னா வெப்ப பரிமாற்றத்திற்கான ப்ரிவோஸ்டு கொள்கை தியரி ஆஃப் ப்ரிவோஸ்ட் தட் இஸ் டியூ டு தட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்னு நம்ம சொல்கிறோம் பொதுவாக வந்து ஒரு பொருள் வந்து உயர்ந்த வெப்பநிலையில் இருக்குது ஹாட் சப்ஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா அந்த ஹாட் சப்ஸ்டன்ஸுடைய நேச்சர் என்ன அப்படின்னு சொன்னால் அது சுற்றுப்புற வெப்பநிலை இருக்கு இல்லையா அது வந்து எப்படி இருக்கும் ஸோ கம்மியாக இருக்கும் இந்த பொருளுடைய வெப்பநிலை அதிகமாக இருக்கும் ஸோ அந்த ரீட் பண்ணுறேன் பாருங்கள் உயர் வெப்பநிலையில் உள்ள பொருள் ஒன்று சூழலிலிருந்து பெறும் வெப்பத்தை விட அதிக வெப்பத்தை சூழலுக்கு கதிர்வீச்சின் மூலமாக கொடுக்கறது ஸோ வெளியிலையும் வெப்பம் இருக்குது என்விரான்மெண்ட்லேயும் வெப்பம் இருக்குது இந்த பொருள்கிட்டையும் வெப்பம் இருக்குது ஆனால் என்ன பண்ணுது இது வந்து சுற்றுப்புறத்திலிருந்து வெப்பத்தை வாங்கிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்காது இது என்ன பண்ணுதுன்னா தன்னிடம் இருக்கக்கூடிய வெப்பத்தை தான் என்ன பண்ணுது என்விரான்மெண்ட்டுக்கு கொடுக்குது ஸோ த ஹீட் டிரான்ஸ்ஃபர் டேக்ஸ் ஃப்ரம் ஹாட் பாடி டு த சரவுண்டிங் இப்போ அதே மாதிரி ஒரு பொருள் வந்து கோல்டு கண்டிஷனில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் குளிர்ந்த நிலை இருக்குது அப்படின்னா வெளியில் வெப்பம் இருக்குது இப்போ இது என்ன பண்ணோம் இது இன்னமும் வெப்பத்தை இழக்க முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜீரோ டிகிரி செல்சியஸில் இருக்கிறத என்ன பண்ணலாம் இன்னும் வெப்பத்தை இழந்தால் என்ன நடக்கும் மைனஸ் ஒனுக்கு போகலாம் மைனஸ் டூக்கு போகலாம் மைனஸ் த்ரீக்கு போகலாம் ஆனால் இது என்ன பண்ணும் சரவுண்டிங்கிலிருந்து வெப்பத்தை பெற்றுக்கொள்கிறது ஆக வெப்பநிலை பரிமாற்றம் எப்படி நடக்குது அப்படின்னா வெப்பநிலை வேறுபாடுகள் இருக்கக்கூடிய ரெண்டு பொருள்களுக்கு இடையில் வெப்ப பரிமாற்றம் எப்படி நடக்குதுன்னா உயர்ந்த வெப்பநிலையில் இருக்கக்கூடிய பொருளிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் இருக்கக்கூடிய பொருளுக்கு வெப்பமானது பரிமாற்றம் செய்யப்படுகிறது மாற்றம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறது தான் ப்ரிவோஸ்டு தியரி வந்து நமக்கு சொல்லுது அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட்டு லா ஸ்டெஃபான் போல்ட்ஸ்மன் விதி பிளாக் பாடி இருக்குது ஒரு கரும்பொருள் இருக்குது ஸோ வாட் இஸ் பிளாக் பாடி கம்ப்ளீட்டாக வந்து ரேடியேட் பண்ணணும் கம்ப்ளீட்டாக வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படி இருக்கக்கூடிய மெட்டீரியலை தான் நம்ம என்ன சொல்லணும் பிளாக் பாடி கரும்பொருள் அப்படின்னு சொல்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தலை கூட ஒரு ஒரு பிளாக் பாடி தான் கரும்பொருள் தான் நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம வெயிலில் போய் நின்னோம் அப்படின்னா ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிலில் நின்றுட்டு நீங்கள் தொட்டு பாருங்க நம்ம ஸ்கின்னை டச் பண்ணி பாருங்கள் அப்புறம் தலைமுடியை தொட்டு பாருங்க எது ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அப்படின்னா தலைமுடி தான் ஹாட்டாக இருக்கும் அதனால தான் சொல்லுவாங்க வெயில் காலத்தில் வந்து பிளாக் ட்ரெஸ் வந்து கருப்பு ட்ரெஸ் வந்து போடக்கூடாதும்பாங்க ஏன்னா அது வந்து நிறைய ஹீட்டை வந்து வேகமாக அப்சார்வ் பண்ணு பிகாஸ் இட் இஸ் அ பிளாக் பாடி கரும்பொருள் நீங்கள் நிழலுக்கு திருப்பி வந்துடுங்க ஆஃப்டர் ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் உங்கள் ஸ்கின்னை டச் பண்ணி பாருங்கள் ஹேரை டச் பண்ணி பாருங்கள் எது கூலாக இருக்கும் அப்படின்னா ஹேர் கூலாகிடும் ஸ்கின் வந்து ஸ்டில் இட் வில் பி ஹாட் அப்போ எந்த அளவுக்கு அது வந்து வேகமாக வெப்பத்தை உள்வாங்கி கொண்டதோ அந்த அளவுக்கு அது வெப்பத்தை வேகமாக இழந்து விடும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இட்ஸ் கால்ட பிளாக் பாடி நேச்சர் ஸ்டெஃபான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரேடியேஷன் அதாவது ஒரு கரும்பொருள் வெளிவிடக்கூடிய அந்த கதிர்வீச்சானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு ஃபோர்த்து பவர் ஆஃப் தி அப்சல்யூட் டெம்பரேச்சர் அதாவது தனிச்சுளி வெப்பநிலையினுடைய அல்லது கெல்வின் வெப்பநிலையினுடைய நான்கு மடிக்கு நேர் தகவல் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் இ ப்ரொபோர்ஷனல் டு டி டு த பவர் ஆஃப் ஃபோர் ஆர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா டி டு த பவர் ஆஃப் ஃபோர் வேர் சிக்மா இஸ் ஸ்டெஃபன்ஸ் கான்ஸ்டன்ட் ஸ்டெஃபன் மார்லின்னு சொல்கிறோம் இந்த ஸ்டெஃபன் மார்லியோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் சி யூ கேன் ஈஸிலி மெமரைஸ் திஸ் ஆர் யூ கேன் ஈஸிலி கீப் இன் மைண்ட் ஈஸியாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அஞ்சு புள்ளி ஆறு ஏழு பெருக்கல் பத்து நடுக்கு மைனஸ் எட்டு வாட் மீட்ரு பவர் மைனஸ் டூ கெல்வின் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஃபோர் எப்படி சார் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிறது அஞ்சு ஆறு ஏழு எட்டு அவ்வளோதான் நாலு நம்பர் வரிசையாக அவரது பாருங்கள் ஈஸியாக மனப்படம் பண்ணிக்கலாம் அல்லது ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அஞ்சு புள்ளி ஆறு ஏழு பெருக்கல் பத்து நடுக்கு மைனஸ் எட்டு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த வேல்யூ கிடைச்சிருது யூனிட் பார்த்துங்க வாட் மீட்ரு பவர் மைனஸ் டூ கெல்வின் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஃபோர் சார் எப்படி சார் அங்கே எனர்ஜி இருக்குது இங்கே டெம்பரேச்சர் இருக்குது எங்கேருந்து வந்துச்சு இந்த வாட்டு மீட்டர் ஸ்கொயர்லாம் இங்கே கெல்வின் பவர் மைனஸ் ஃபோர் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா டெம்பரேச்சர் பவர் ஃபோர் கீழே வரும்போது கெல்வின் பவர் ஃபோர் அது மேலே போகிறப்ப கெல்வின் பவர் மைனஸ் ஃபோர் அப்படின்னு வந்துருது அது தட் இஸ் நோ ப்ராப்ளம் பட் எனர்ஜிங்கிறது எப்படி பவரை மாறுது பவருக்குள்ள யூனிட் போட்டிருக்கீங்களே எப்படின்னு கேட்டிங்கன்னா வாட் இஸ் பவர் பவர் அப்படிங்கிறது ஒர்க் பை டைம் ஒர்க்குங்கிறது எனர்ஜி அப்போ பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம் ஸோ நமக்கு வந்து எனர்ஜின்னு வரும்போது அப்போ என்ன வந்துடும் பவர் இன் டு டைம் ஸோ ஓரளவு நேரத்தில் வரும்போது பவரோட யூனிட் வந்துடும் அப்போ பவரோட யூனிட்டு வாட் யூனிட் ஏரியாவில் ஓரளவு பரப்பில் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து என்ன ஆகுது அந்த ஏரியாவோட யூனிட் வந்து மீட்ரு ஸ்கொயர் அப்போ அது மேலே போகிறப்ப மீட்ரு பவர் மைனஸ் டூ ஸோ யூனிட்டு டைமுங்கும் போது அது வந்து ஒன் ஆகிடுது ஓகேவா ஸோ அந்த யூனிட் வந்து நமக்கு கரெக்டாக கிடைச்சிருச்சு ஸோ அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விதி சொல்கிறாங்க தட் இஸ் அன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா வியனுடைய இடப்பெயர்ச்சி விதி ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விதி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கரும்பொருள் வெளிவிடக்கூடிய கதிர்வீச்சினால் கிடைக்கக்கூடிய பெருமச் செறிவு கொண்ட அலைநீளம் அக்கரும்பொருளுடைய கெல்வின் வெப்பநிலைக்கு எதிர் தகவல் இருக்கும் ஒரு பொருளை வந்து நம்மளே ஹீட் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படியே ரெடியூஸாக மாறும் ஸோ ரெடியூஸாக மாறுதுன்னா என்ன மீனிங் இட் எமிட்ஸ் ஸ்பெக்ட்ரம் நிறமாலையை வெளிவிடுகிறது அந்த மாதிரி நிறமாலையை வெளிவிடுகிற பொழுது அந்த நிறமாலையினுடைய அந்த அலைநீளம் இருக்கு இல்லையா அது வந்து வெப்பநிலைக்கு எதிர்த்தகவில் இருக்கும் லேம்டா எம் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சரில் அப்போ வேவ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இதில் சொல்கிறாங்க ஸோ லேம்டா எம் இஸ் ஈக்குவல் டு பி பை டி வேர் பி இஸ் அந்த விஎன்ஸு கான்ஸ்டன்ட் இந்த கிராஃபில் பார்த்திங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் எக்ஸாக்ஸில் வந்து நான் வேவ் மென்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் ஒய்ஆக்ஸில் ரேடியேஷன் இன்டென்சிட்டி போட்டிருக்கிறோம் வேவ் இஸ் கீவன் இன் நானோமீட்டர் நானோமீட்டரில் கொடுத்துருக்குறோம் ஸோ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இப்போ மூவாயிரத்தி ஐநூறு கேள்வின்னு வச்சுங்களேன் அதுக்கு வந்து ஒரு கிராஃப் கிடைச்சிருக்கு நாலாயிரம் கேள்வியில் ஒன்று நாலாயிரத்தி ஐநூறில் ஐயாயிரம் ஐயாயிரத்தி எப்படி கிடைக்கிதுன்னு வச்சுங்க இந்த ஸ்பெக்ட்ரத்தோட பீக் வேல்யூவை பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பட் இட் இஸ் shifted towards left இடது பக்கமாக அது ஷிஃப்ட் ஆகிட்டே போகுது அப்படின்னா என்ன அர்த்தம் வெப்பநிலை உயருகிற பொழுது அலைநிலம் இடது பக்கமாக திரும்புது இடது பக்கம் வந்து வேவிலங்கத்து வந்து என்னது லோயர் வேல்யூ அப்படிங்கிறத காட்டுது ஸோ நமக்கு ஒரு கரும்பொருளிலிருந்து ஒரு கதிர்வீச்சு உமிழப்படுகின்ற பொழுது பெரும செறிவு கொண்ட அலைநீளமானது கரும்பொருளுடைய கெல்வின் வெப்பநிலைக்கு எதிர்த்தகவல் இருக்குது அப்படிங்கிறத கிராஃப் வந்து ரொம்ப தெளிவாகவே காட்டுது நம்ம இந்த ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸில் ஹீட் ப்ரா அந்த பார்ட்டு வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இப்போ நாம் செகண்ட் பார்ட்டுக்கு வந்து வர்றோம் இது வெப்ப இயக்கவியல் அதாவது தெர்மோ டைனமிக்ஸ் ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது ஏன்னா ஹையர் கிளாஸில் உங்களுக்கு ரொம்பவே இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தெர்மோ டைனமிக்ஸை பற்றி நம்ம படிக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம எதை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா தெர்மோ டைனமிக்ஸ் சிஸ்டம் வெப்ப இயக்கவியல் அமைப்பு வந்து எப்படி இருக்குது எதெல்லாம் வெப்ப இயக்கவியல் அமைப்பாக நாம் கருதலாம் தெர்மோடைனமிக் சிஸ்டமாக நம்ம வந்து எதையெல்லாம் நம்ம நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் வி ஹாவ் அ சிஸ்டம் த சிஸ்டம் பி எனி திங் ஐ வில் யூ வாட் ஆர் த சிஸ்டம்ஸ் வி ஹேவ் அந்த சிஸ்டம் இருக்குது சிஸ்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் சரௌண்டிங் அதாவது என்விரான்மெண்ட் அதாவது சூழல் பட் இது ரெண்டுக்கும் இடையில் ஒரு பார்ட்டிஷன் இருக்குது ஒரு தடுப்பு இருக்குது அது வந்து எல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டத்தில் இந்த மூணு பார்ட்டு கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதாவது வரையறுக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கணும் தட் இஸ் கால்டு சிஸ்டம் மற்றொரு பகுதி என்விரான்மெண்ட்டாக இருக்க வேண்டும் தட் இஸ் சூழல் மூன்றாவதாக ஒரு பார்ட்டிஷன் இருக்கணும் ஒரு எல்லை இருக்கணும் இதில் இந்த வரையறையில் எதெல்லாம் வரலாம் அப்படின்னா அழுத்தம் வெப்பநிலை பருமன் அதாவது நம்ம அமைப்புக்குள்ளேற நம்ம எதை இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அழுத்தம் ப்ரெஷர் வெப்பநிலை அதாவது டெம்பரேச்சர் பருமன் வால்யூம் இவற்றால் வரையறுக்கப்பட்ட துகள்களுடைய அமைப்பை நாம் எடுத்துக்க போகிறோம் ஸோ சிஸ்டம் அப்படிங்கிறதுல எதை எடுத்தாலும் சரி நீங்கள் எந்த சிஸ்டம் எடுத்தாலும் சரி அண்டு இட் சுட் பி டிஃபைன்ட் பை தீஸ் பேராமீட்டர்ஸ் அதை ப்ரெஷர் மென்ஷன் பண்ணணும் வால்யூம் மென்ஷன் பண்ணணும் டெம்பரேச்சர் மென்ஷன் பண்ணணும் உங்கள் டேபிளில் பாருங்கள் எதையெல்லாம் தெர்மோடைனமிக் சிஸ்டமாக நம்ம கன்சிடர் பண்ண முடியும் எதையெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாலியில் உள்ள தண்ணி ஒரு பக்கெட்டில் வாட்டர் எடுக்கிறீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ இ தெர்மோடைனமிக் சிஸ்டம் எப்படி சார் அப்படின்னா அந்த பக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நீர் அது தெர்மோடைனமிக் சிஸ்டம் அதாவது அமைப்பு எப்படி இட் ஹேஸ் வால்யூம் அதுக்கு பருமன் இருக்குது இட் ஹேஸ் ப்ரெஷர் அதுக்கு அழுத்தம் இருக்குது இட் ஹேஸ் டெம்பரேச்சர் அதுக்கு வெப்பநிலை இருக்குது அடுத்தது பக்கெட்டுக்கு வெளியில் என்ன இருக்குது சரௌண்டிங் இருக்குது என்விரான்மெண்ட் இருக்குது அது வந்து சூழல் பக்கெட் என்னவா ஆக்ட் பண்ணுது எல்லையாக செயல்படுகிறது ஸோ திஸ் இஸ் எ தெர்மோடைனமிக் சிஸ்டம் அதே போல் நாம் இருக்கக்கூடிய அறை இப்போ நீங்கள் கிளாஸ் ரூம் இருக்குது அப்படின்னா கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய அந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கேஸ் மாலிகூல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டமாக நம்ம எடுத்துக்கலாம் அப்போ உங்கள் வால் உங்களுடைய அறையினுடைய சுவர் வந்து எல்லையாக செயல்படும் வெளியில் திறந்தவெளி காற்று இருக்குது அது என்விரான்மெண்ட்டாக செயல்படும் ஹியூமன் பாடி மனித உடல் இட் இஸ் ஆல்சோ ஏ தெருமோடைனமிக் சிஸ்டம் மனித உடலில் நம்ம உடம்புக்குள்ளேற இருக்கக்கூடிய திரவமாக இருக்கட்டும் அல்லது மற்ற பொருட்களாக இருக்கட்டும் அது ஒரு தெருமோடைனமிக் சிஸ்டமாக இருக்குது ஏன்னா அதுக்கு ஒரு வால்யூம் இருக்குது அதுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது இப்போ நம்மளுடைய ஸ்கின்னு கவர் ஆயிருச்சு அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே கவர் ஆயிடுச்சு அப்போ இது ஒரு லிமிட்டு வச்சுருக்கு ஒரு எல்லை வச்சுருக்கு வெளியில் சரௌண்டிங் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக் சிஸ்டமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் டைனமிக் ஈக்குலிபிரியம் அப்படின்னா என்ன அதாவது வெப்ப இயக்கவியல் சமநிலை அப்படிங்கிறத நாம் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் பாருங்கள் இரண்டு அமைப்புகள் வெப்ப இயக்கவியல் சமநிலையில் உள்ளன எனில் அவ்விரண்டு அமைப்புகளும் ஒன்றுக்கொன்று வெப்ப எந்திரவியல் மற்றும் வேதி சமநிலையில் இருக்க வேண்டும் வெப்ப இயக்கவியல் சமநிலையில் மீப்பெரு மாறிகளான அழுத்தம் பருமன் மற்றும் வெப்பநிலை ஆகியவை ஒரு நிலையான மதிப்பினை பெற்றிருக்க வேண்டும் மேலும் அவை காலத்தை பொறுத்து மாறாமல் இருக்க வேண்டும் ஸோ இது வந்து தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம் அதாவது வெப்ப இயக்கவியல் சமநிலை ஸோ எந்த ரெண்டு சிஸ்டம் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டாலும் அது தெருமோடைனமிக்கல் ஈக்குலிபிரியமாக எப்போ இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது ரெண்டு அமைப்புகளும் கொன்று அது தெர்மோடைனமிக்கல் கெமிக்கல் ஈக்குரியம் அண்டு தெர்மோடைனமிக்கல் ஈக்குலிபிரியம் இது எல்லாம் மேக்ரோஸ்கோபிக் வேரியபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் ஷுட் நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் அப்படிங்கிறதான் தெர்மோடைனமிக்கல் ஈக்குலிபிரியம்ன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இதில் வந்து ஸ்டேட் வேரியபிள்ஸ் தெர்மோடைனமிக் ஸ்டேட் வேரியபிள்ஸ் அதாவது வெப்ப இயக்கவியல் நிலை மாறிகள் அப்படிங்கிறத நம்ம எதை சொல்லலாம் பிவிடி தான் ரொம்ப சிம்பிள் ப்ரெஷர் வால்யூம் அண்டு டெம்பரேச்சர் வெப்ப இயக்கவியலில் வெப்ப இயக்கவியல் அமைப்பு ஒன்றின் நிலையை விவரிக்கக்கூடிய மாறிகளுடைய தொகுப்பு யூ ஹாவ் அ சிஸ்டம் ஒரு அமைப்பு இருக்குது நம்ம டேபிளில் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் இந்த அமைப்பில் நீங்கள் அந்த அமைப்பினுடைய நிலையை சொல்வதற்காக அது எவ்வளோ ப்ரெஷரில் இருக்குது எவ்வளோ அழுத்தத்தில் இருக்குது எவ்வளவு பருமன் வச்சுருக்கு எவ்வளவு வெப்பநிலையில் இருக்குது அப்படிங்கிறத வரையறுக்கக்கூடிய இந்த மூன்று மாறிகளுடைய தொகுப்புக்கு பேர் தான் தெருமோடனெமிக்கல் ஸ்டேட் வேரியபிள்ஸ் மார்க் கொஷின்லேயே கேட்பாங்க எதெல்லாம் தெர்மோடைனமிக்கல் ஸ்டேட் வேரியபிள் பிவிடி அழுத்தம் வெப்பநிலை பருமன் இன் அடிஷன் இன்டெர்னல் எனர்ஜி ஆக ஆற்றல் இப்போ இந்த இன்டர்னல் எனர்ஜிங்கிறது என்னவாக இருக்க முடியும் அதோட உள்ள இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய துகள்களுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜி இதெல்லாம் வந்து சேர்ந்து அதனுடைய அக ஆற்றலாக இருக்கும் ஸோ அதுதான் தான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டேட் வேரியபிள்ஸ் இப்போ இந்த தெருமோடைனமிக்ஸில் இந்த முதல் விதி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு விதி வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த விதிக்கு பேர் ஜீரோத் லா ஆஃப் தெருமோடைனமிக்ஸ் அதாவது வெப்ப இயக்கவியலுடைய சுழி விதி இது கூட நமக்கு ஒரு சந்தேகம் வரும் என்ன சார் எடுத்த உடனே ஜீரோவில் ஆரம்பிக்கிறீங்க முதல் விதியில் ஆரம்பிக்க வேண்டியதானே அப்படின்னா முதல் விதியை சொல்கிறதுக்கே வந்து இந்த இது வந்து தேவைப்படுது அதனால் இதை வந்து வந்து கொண்டு வந்துட்டாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்னு ரெண்டு பொருள் அல்லது ரெண்டு அமைப்பு பொருள்னு இங்கே சொல்லக்கூடாது அமைப்புன்னு தான் சொல்லணும் ஏபிங்கிற ரெண்டு அமைப்புகள் அது வந்து சி என்ற மூன்றாவது அமைப்போடு தெர்மோடைனமிக்கல் ஈக்குலிபிரியமில் இருந்தா அதாவது வெப்ப சமநிலையில் இருந்துச்சு அப்படின்னா ஏயும் பியும் ஒன்றுக்கொன்று தெர்மோடைனமிக்கல் ஈக்குலிபிரியமில் இருக்கும் அதாவது வெப்ப சமநிலையில் இருக்கும் இப்போ பாருங்க ஏபிசி மூணு மூணு அமைப்பையும் நம்ம ஒன்றோட ஒன்று ஒட்டி வச்சிருக்கோம் அதாவது ஏயும் பியும் சியோட வெப்ப சமநிலையில் இருக்கு அப்படின்னு காட்டுது இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் சியை எடுத்துட்டேன் எடுத்ததுக்கு பிறகு என்னவா இருக்குன்னா இந்த ஏயும் பியும் வெப்ப சமநிலையில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஜீரோ திலாப் தெர்மோ டைனமிக்ஸ் அக ஆற்றலை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நாம் எடுக்கக்கூடிய சிஸ்டம் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாயு மூலக்கூறுகள் ஐடியல் கேஸை தான் நம்ம வந்து எடுப்போம் அந்த ஐடியல் கேஸை நம்ம எடுக்கும்போது அதனுடைய அக ஆற்றல் என்று சொல்வது உண்மையிலேயே அது எது இருக்கும் அப்படின்னா அதோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி மற்றும் அதனுடைய கைனட்டிக் எனர்ஜி நிலையாற்றல் மற்றும் இயக்க ஆற்றல் இந்த ரெண்டினுடைய கூடுதல் தான் அதோடைய இன்டர்னல் எனர்ஜியாக நம்ம சொல்ல போகிறோம் ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு இகே பிளஸ் இபி இகேங்கிறது கைனடிக் எனர்ஜி இபிங்கிறது பொட்டன்சியல் எனர்ஜி இந்த ரெண்டு ஆற்றலுடைய கூடுதல் தான் ஒரு அமைப்பினுடைய அக ஆற்றலாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது அடுத்தது ஜூலுடைய வெப்ப இயந்திரவியல் சமானம் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா வெப்ப ஆற்றலை எதில் அளக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எஸ்ஐ யூனிட்டில் பார்த்திங்கன்னா ஜூலில் வந்து அளப்போம் ஆனால் கலோரியிலையும் அதை மெஷர் பண்ண முடியும் அப்போ கலோரிக்கும் ஜூலுக்கும் என்ன கன்வர்ஷன் கலோரியை எப்படி ஜூலாக மாற்றுறது ஜூலை எப்படி கலோரியாக மாற்றுறது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்காக உள்ள அந்த அமைப்பை தான் நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ இதில் வந்து ஒரு கலோரி மீட்டர் ஸ்டீரர் அப்புறம் வந்து லோடு எவ்ரித்திங் இஸ் கிவன் ஸோ சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லோடு வந்து டபுள்யூ இஸ் ஈக்குவல் டு எம்ஜி ஸோ அது ரொட்டேட் ஆகும்போது ஹெச் உயரத்துக்கு இது மேலே போகும்போது இது H உயரத்துக்கு கீழே வரும் அப்போ செய்யப்பட்ட அந்த ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னாக்க புவியீர்ப்பு விசையினால் இரண்டு நிறைகளுமே H உயரத்துக்கு மா இடம்பெயர்கிற பொழுது டூ என்ற அளவு நிலை ஆற்றலை இரண்டு நிறைகளும் இழக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த அந்த சிஸ்டத்தை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறப்ப வெப்ப சலனத்தின் காரணமாக அந்த மூலக்கூறுகள் வந்து இடப்பெயர்ச்சி அடைகிறது அதன் காரணமாக அங்கே வந்து வெப்பநிலை உருவாகும் அந்த வெப்பநிலையை வந்து நீங்கள் வெப்பநிலை மானியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அப்போ ஒரு டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலையை உயர்த்துவதற்காக எவ்வளவு வேலை செய்யப்படுகிறது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் சொல்லி இந்த கலோரியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஸோ ஒரு கலோரி வந்து வெப்பநிலை அது வெப்பம் உருவாவதற்கு எவ்வளவு அங்கே வேலை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நாலு புள்ளி ஒன்று எட்டு ஆறு ஜூன் வந்து வேலை செய்யப்பட்டிருக்கு அப்போ ஒரு கலோரிக்கு சமமான ஜூல் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி ஒன்று எட்டு ஆறு ஸோ நீங்கள் கலோரியை ஜூலாக மாற்றணும் அப்படின்னா ஒரு கலோரி வச்சுருந்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவலன் டு ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் சிக்ஸ் ஜூல் சப்போஸ் நூறு கலோரி வச்சுருந்தீங்கன்னா நூறை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஒன் ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் சிக்ஸ் வர நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூல் கிடைக்கும் ஆயிரம் கலோரி என்பது ஒரு கிலோ கலோரி அப்போ நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தாறு ஜூல் தான் வந்து ஒன் கிலோ கலோரிக்கு ஈக்குவல் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் வெப்ப இயக்கவியலுடைய முதல் விதி ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்லா இது வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் அ தெர்மோடைனமிக்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு அமைப்பு எடுத்துக்கிறீங்க இந்த அமைப்புக்கு நீங்கள் வந்து வெப்பம் கொடுக்குறீங்க ஸோ வெப்பம் கொடுக்கப்படுகின்ற பொழுது முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா அதில் பகுதியளவு வெப்பத்தை எடுத்துக்கொண்டு அது தன்னுடைய அக ஆற்றலை உயர்த்தி கொள்கிறது மீதம் இருக்கக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி அங்கு வேலை நடைபெறுகிறது அப்போ இட் ரிலேட்ஸ் இன்டர்னல் எனர்ஜி ஹீட்டு அண்டு ஒர்க்கு ஸோ டபிள்யூ கியூ யூ இது மூன்றையும் தொடர்படுத்தக்கூடிய அந்த விதி தான் வெப்ப இயக்கவியலுடைய முதல் விதியாக நாம் பார்க்குறோம் ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா க்யூங்கிறது நாம் கொடுக்கக்கூடிய வெப்பம் அப்போ க்யூ வந்து என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அக ஆற்றலை உயர்த்துது ப்ளஸ் வேலை செய்யுது அப்போ கியூ அப்படிங்கிறது என்னது டபுள்யூ ப்ளஸ் டெல்டா யூ ஸோ டெல்டா யூங்கிறது அப்போ என்னவாக இருக்கும்னா கியூ மைனஸ் டபுள்யூவாக இருக்கும் எனவே வெப்ப இயக்கவியலுடைய முதல் விதி என்பது ஒரு அமைப்புக்கு கொடுக்கப்பட்ட வெப்பம் என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னா அந்த அமைப்பினுடைய அக ஆற்றலை உயர்த்துகிறது மற்றும் வேலை செய்கிறது எனவே அக ஆற்றல் மாறுபாடு என்பது நாம் அந்த அமைப்புக்கு தந்த வெப்பத்திற்கும் அமைப்பு செய்த வேலைக்கும் உள்ள வேறுபாடாக நாம் இதை வந்து குறிப்பிடலாம் மேத்தமேட்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு க்யூ மைனஸ் டபிள்யூ அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இந்த பகுதியில் நம்ம பார்த்த விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெப்ப இயக்கவியல் சார்ந்த விதிகள் பார்த்தோம் அதே போல் இதுக்கு முன்னாடி வெப்பத்தினுடைய வெப்பநிலையை சார்ந்த ஸ்டிஃபன்ஸ் விதி அதே போல் விஎன்ஸ் டி டிஸ்ப்ளேஸ்மெண்ட் விதி இது போன்ற விதிகள் நம்ம பார்த்துருக்குறோம் அதே போல் ஆரம்பத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆஃப் கூலிங்கில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருக்குறோம் ஸோ இதெல்லாமே வந்து முழுமையாக வெப்பநிலை வெப்பம் சார்ந்த விதிகள் ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இன்னும் குறிப்பாக நம்ம சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆஃப் கூலிங்கை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய கணக்குகள் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் இந்த தெர்மோடைனமிக் லாஸை வந்து நல்லா படிச்சுக்கோங்க லா ஆஃப் கூலிங்கை வந்து நல்லா படிச்சுங்கன்னா அது வந்து எக்ஸாமினேஷனில் மெயினாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் வந்து தேர்வில் எதிர்பார்க்கலாம் ஸோ லா ஆஃப் கூலிங் தெருமோடைனமிக்கோட அந்த ஜீரோத்லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அதே போல் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா தெளிவப்படுது லா அதே மாதிரி விஎன்ஸ் லா அப்புறம் ப்ரிவோஸ்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சில் இந்த லாஸ்ல நல்லா நீங்கள் மைண்டில் ஏற்றுக்கிங்க நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இனி வரக்கூடிய பகுதிகளை நாம் வந்து தொடர்ந்து வந்து இந்த தெருமடைனமிக்ஸை பேஸ் பண்ணி ஹீட் என்ஜின்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ண போகுது அதுக்கு தேவையான பகுதிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு எப்படியெல்லாம் ஒரு அமைப்புக்கு வெப்பம் கொடுக்கும்போது அந்த அமைப்பு எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி நம்ம நிறைய காரு பைக்கு அப்படிங்கிற வாகனங்களில் போயிட்டுருக்குறோம் எல்லாத்துலேயுமே என்ன வந்துடுது அப்படின்னா இந்த என்ஜின்ஸ் தான் வருது இந்த என்ஜின்ஸ் ஆரம்பத்தில் எப்படி வந்து உருவாக்கப்பட்டது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி தான் இனி வரக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்க போகிறோம் நிச்சயமாக இந்த பாடப்பகுதியில் நம்ம விவாதித்த அல்லது பகிர்ந்து கொண்ட செய்திகள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்வில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டபசாலை சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்